வணக்கம். மாறா புன்னகையோடும் தீரா உற்சாகத்தோடும் ஹாலிஸ் அரட்டை அரங்கத்தை உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வால்பாறையில் உள்ள கருமலை எஸ்டேட்டில் உள்ள அன்னை வேளாங்கண்ணி ஆலயம். ரொம்ப அழகான லொக்கேஷன். ஸோ அது தான் போயிட்டுருக்கோம். ஒரு பக்கம் நீரோடை, இன்னொரு பக்கம் தேயிலை எஸ்டேட். தேயிலை எஸ்டேட்டுக்கு நடுவில் மலை மேலே சர்ச். ஸோ பார்க்கவே ரொம்ப கண்ணு குளிர்ச்சியான அழகான ஒரு இடம். ஸோ பார்க்கலாம். இதான் நம்ம வந்த பாதை. அந்த பிரிட்ஜுக்கு அந்த பக்கத்துலேருந்து தான் வந்தோம். ஸோ பாலாஜி கோவில் போயிட்டு அதுக்கடுத்து இங்கே அன்னை வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு வந்தோம். ஸோ அந்த நீரோடை போயிட்டுருக்கு. பக்கத்துலேயும் போகலாம், குளிக்கலாம், யாரும் ஒன்றும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ மலை மேலே அந்த சர்ச் தெரியுது. பக்கத்தில் போயும் காட்டுறேன், சர்ச் உள்ளே போயும் பார்க்கலாம். இதான் அந்த நீரோடை. ஆழம்லாம் இல்லை, தண்ணி கொஞ்சம் ஃபோர்ஸாக வரும், ஜில்லுன்னு வரும். பாறைகள் கொஞ்சம் வழுக்குது. ஸோ குளிக்கணும்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக குளித்தா போதும், மற்றபடி ஆழம் எதுவும் கிடையாது. ஸோ மலை மேலே பார்த்தீங்கன்னா சர்ச் இருக்குது. ஸோ மரங்கள் மறைச்சிருக்கிறதுனால தெரியலை. ஸோ பக்கத்தில் போய் பார்த்தா தெரியும். படியேறி போயிட்டுருக்கேன். சர்ச் உள்ளே போய் காமிச்சிருக்கேன், சர்ச்சுக்கு வெளிப்பக்கமும் காமிச்சிருக்கேன். இது பார்த்தோம்னா இதே மாதிரி ஒரு சர்ச் கேரளாவில் பட்டுமலையில் இருக்குது. தேயிலை எஸ்டேட்டுக்கு நடுவில் மலை மேலே ஒரு சர்ச் இருக்குது, பட் அது கேரளாவில் இருக்குது. ஆனால் அங்கேயும் கூட அதற்கு எதிர்த்தாப்பில் இந்த மாதிரி ஒரு அழகான நீரோடை கிடையாது. ஸோ அதை விட இது ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மலை மேலே தேயிலை எஸ்டேட்டுக்கு நடுவில் சர்ச், எதிர்த்தாப்பில் ஒரு நீரோடை. நீரோடலையும் நம்ம விருப்பப்பட்டால் குளிச்சுக்கலாம். ஸோ வீடியோ பார்த்துக்க இந்த தருணத்தில் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த இடம் வால்பாறையில் உள்ள கருமலை எஸ்டேட்டில் உள்ள அன்னை வேளாங்கண்ணி ஆலயம். ஏன்னா மேப்பில் டக்குன்னு போட்டிங்கன்னா இந்த லொக்கேஷன் அவ்வளோவா கிடைக்கல. லொக்கேஷன் சர்ச் பண்ணி வரும்போது நாங்கள் பாலாஜி கோயில் போயிட்டு நெக்ஸ்ட் இங்கே வந்தோம். வால்பாறை ஃபுல்லாகவே மோஸ்ட்லி பார்த்தோன்னா வந்துட்டு டவுனுக்குள்ளே இருக்கும்போது சிக்னல் நல்லாயிருக்கும், மேப் காமிக்கும். டவுனை விட்டு வெளியில் வந்துட்டோம் அப்படின்னா மேப் அவ்வளோவா ஹெல்ப் பண்ணாது. ஸோ நீங்கள் அங்கே இருக்கிற ஆளுகளை கேட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக வந்துட்டு எல்லா லொக்கேஷனுக்கும் வந்துடலாம். இந்த சர்ச் மட்டும் இல்லாமல் வால்பாறையில் நாங்கள் பார்த்த எல்லா இடத்தையுமே வந்து தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கேன். டோட்டலாகவும் வால்பாறையில் பார்க்க வேண்டிய அனைத்து இடங்களையும் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். எல்லாமே கமெண்ட் செஷனில் அந்தந்த வீடியோக்கான லிங்க்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக போய் அந்த வீடியோஸையும் பாருங்கள். ரொம்ப அழகான இடம். ஊட்டி கொடைக்கானல் மாதிரி கமர்ஷியல் ஆக்கப்படாமல் அமைதியாக அழகாக நல்லா உட்காந்து ரசிக்கக்கூடிய இடம். ஃபுல்லாகவே தேயிலை எஸ்டேட், ஆங்காங்கே சில டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ். ரொம்ப அழகான இடம். சர்ச்சுக்கு பக்கத்தில் வந்தாச்சு. படிக்கட்டுகள் நிறையா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் ஒரு 50-60 படிக்கட்டு தான், ஈஸியாக ஏறிடலாம், ஒன்றும் பெருசாக கால் வலிக்காது. ஸோ வயதானவர்கள் வந்திருந்தால் கூட ஏறி வந்துடலாம். இங்கே மாஸ் பார்த்தோன்னா வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணிக்கு வந்து மாஸ் உண்டு. மற்ற தருணங்களில் கிடையாது. இது வந்து வால்பாறை மெயின் டவுன் டவுனில் உள்ள சேக்கரகாட் சர்ச்சோட கண்ட்ரோலில் வருது இந்த சர்ச். ஸோ மாஸ் பார்க்கணும், இங்கே இந்த அழகான லொக்கேஷனில் ஒரு மாஸ் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணிக்கு மாஸ் இருக்குது. இல்லை எனக்கு ரிலீஜியஸ் பிளேஸாக பிடிக்கலனா கூட இந்த அழகை பார்க்குறது கண்டிப்பாக வரலாம். ஸோ மலை மேலே ஏறி வந்தாச்சு. இது சர்ச்சோட முகப்பு பக்கம். பக்கத்தில் ஃபாதர் ஹவுஸ் இருக்குது, வெளியில் ஷெட்டெல்லாம் போட்டிருக்காங்க. ஏன்னா வால்பாறையில் அடிக்கடி மழை பெய்யும், பனிப்பொழிவு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். ஸோ அதனால் வெளியில் நிற்கிறவங்க மலையில் நினையக்கூடாது அப்படிங்கிறக்காக இந்த ஷெட் இல்லாடி கூட வந்து சர்ச் ஃப்ரண்ட் வியூ இன்னும் நல்லாயிருக்கும். பட்டு மலையில் யார் நிற்கக்கூடாது அப்படிங்கிறக்காக ஷெட் போட்டிருக்காங்க. சர்ச் உள்ளே போகிறேன். ஒரு சின்ன சர்ச் தான், அழகான அமைதியான ஒரு சர்ச். மைக்கல் அது ஒரு சிறுவம் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தா ரைட் சைடு வேளாங்கண்ணி அன்னை சிறுவம், லெஃப்ட் சைடு குழந்தை சிறுவம். நடுவில் இயேசு மற்றும் அன்னை வேளாங்கண்ணியோட சிறுவம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து ரிலீஜியஸ் பிளேஸ் அப்படின்னு நினைக்காம ஸோ வந்து பார்க்க வேண்டிய ஒரு அழகான அமைதியான இடம்.
வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்தில் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வால்பாறை இடம் நாங்கள் பார்த்த மற்ற இடங்களும் கமெண்ட் செக்ஷனில் இருக்குது. ஸோ அதையும் கண்டிப்பாக போய் வீடியோ பாருங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.